வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓபிஎஸும் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா இணைந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, தேனி, ராமநாதபுரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் ஒரு சந்தேகம்தான். பட் வந்து தென் மாவட்டங்களுக்குள்ளே வருது, அங்கே வந்து திமுகவா இல்லை ஓபிஎஸான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் உண்டாயிட்டிருக்கு. ஸோ தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வந்து டெல்டா பகுதியில், டெல்டா பகுதியில் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. அதுவுமே பாமகவோட இணைஞ்சு செயல்பட்டால் 10 இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடத்துல ஜெயிப்பார்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஜெயித்தாலும் தோத்தாலும் ஒன்றும் கிடையாது. அவரோட நோக்கம் பார்த்திங்கன்னா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆயத்த பணியில் ஈடுபடவே இல்லை. அவரோட நோக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தலுக்காண்டி தான் வந்து அவர் தயாரிட்டிருக்காரு. 2026 இப்போ வேட்பாளர்லாம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கேட்குறாங்க முன்னாள் அமைச்சர்லாம், அண்ணே நான் எந்த இடத்துல நிற்க, நீங்கள் தொகுதியை காமிச்சிங்கன்னா இப்போயே வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவேன், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அடுத்த வாட்டி திருப்பி எம்எல்ஏ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் டெல்டா பகுதியை சேர்ந்தவர் காமராஜ் கேட்டிருக்கார், ஆனால் எந்த தொகுதின்னு சொல்லுங்க, இப்போந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விஷயமே சொல்லலையா, மூஞ்சி கொடுத்து கூட பேசலையா, எந்த தொகுதின்னு சொல்லலையா. ஆனால் மித்த நபர்களுக்கெல்லாம் வந்து தொகுதி சொல்லியிருக்காரு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது, முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டாருன்ற ஒரு பேச்சும் அடிபட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடித்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.